வணக்கம், நான் ஜெய்ஜோஷ், பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் பேசுகிறேன். பல பிரயோஜனமான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய உரிமைக்காக போராடும் நம்மளுடைய கவர்மெண்ட், நம்ம அரசு மக்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு கேர் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, அந்த கேர் இல்லாமல் எப்படி இருக்காங்க, மெத்தனை போக்காக மக்கள் மேலே ஒரு இதுவே இல்லாமல், ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை வரவேற்பு கொடுக்குமாறு, இந்த கவுன்சிலை வரவேற்பு கொடுக்கும் விதமாக உறுப்பினராகவும் மெம்பராகவும் சேர்ந்து நமது கரங்களை வலுப்படுத்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ரிலேஷன் அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1997 அந்த டைமில் வந்து ஊருக்கு போனவர், இப்போ தான் வராரு. பல பிரச்சனைகளால் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடங்களாகி 22 வருடங்கள் கழித்து வராரு. கிட்டத்தட்ட 22 வருடங்கள் அவர் போகும்போது அவருக்கு அரவுண்டு 32-35 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது போனவங்க ஃபேமிலியோடு. அதில் அவங்களுடைய குழந்தை வந்து அங்கேயே பிறந்து இப்போ 14 இயர்ஸ் ஆகுது, இங்கே வராங்க. இந்தியாவும் முதல் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து காலேஜ் லைஃப், கிட்டத்தட்ட ஜாப் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஜாப் பார்த்துட்டு அப்புறம் போயிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நிலவரம். ஸோ இந்த 22 வருஷம் தள்ளி சென்னையை வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது வெளியே எப்படி இருக்கும், 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது. நம்ம இப்போ வந்து செங்கல்பட்டு டு மேல்மருவத்தூர் அந்த ரூட்டில் இருக்கிற அந்த பிஸி, அதையும் தாண்டி உங்களுக்கு திண்டிவனம் சைடு கிட்டே இருக்கிற அந்த பிஸி இருந்த மாதிரி இருந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து அவ்வளோ பிஸி, எதிரிலலாம் வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான பிரிட்ஜுகள். ஸோ எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அவங்கள வந்து பேச வச்சு அதுக்கப்புறம் பார்த்த விஷயங்கள், அவங்க ஆச்சரியப்பட்டதை விட நம்ம அவங்கள்டேருந்து வர விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை நீங்களும் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதில் வந்து வரும்போது என்ன அப்படின்னா, 97 அவர் கொண்டு போன விஷயங்களை வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, இல்லை வெளியே சாப்பாடு பொருட்கள் வாங்கிறதுக்கு வரும்போது அந்த பணங்களை எடுத்துகிட்டு வராரு. அந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 97 இருந்த 500 ருபீஸ் நோட்ஸ். டிமானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு தெரியும், பட் இது 1000 டிமானிட்டேஷன் ஆகிருக்கு, 2000 வந்திருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சிருக்காரு. பட் 500 பழைய ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் 20 ருபீஸ், 10 ருபீஸ் நோட்ஸு, 2 ருபீஸ், ஸோ இதெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே சில பேங்க்லேயே போய் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்க்கும்போது அப்படியே பயப்படுறாங்க. 500 ஓகே, அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆனால் மற்ற நோட்டுகள்லாம் பார்க்கும்போது பேங்க்கில் இருக்கவங்களே பார்த்துட்டு, நான் இதெல்லாம் பார்த்தவே இல்லையே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஆச்சரியப்பட, நாங்கள் ஆச்சரியப்பட, ஃபுல்லாக ஒரே ஆச்சரியம். ஸோ கடைசியில் ஒரு வழியாக பேன் கார்டு எல்லாம் ஐடி கார்டெல்லாம் கொடுத்து அதை மாற்றுறோம். மாற்றும் போது தான் நமக்கு ஞாபகம் வருது, ரெண்டு பாட்டிங்க ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், பானைக்குள்ளெல்லாம் சேர்த்து வைப்பாங்களா நம்ம பழைய பாட்டிங்கெல்லாம், அந்த மாதிரி அவங்களும் சேர்த்து வச்சு பின்னாடி காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 40,000 ரூபா சேர்த்து வச்சுருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அவங்க இந்த நோட்டெலாம் செல்லாதுங்க அப்படின்னோடனே, அது எப்படியோ நம்மள மாதிரி ஆளுங்க மீடியாஸில் பிடிச்சி போட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நிறைய இவங்கெல்லாம் வந்து செக் பண்ணி அப்புறம் ஆட்சியர் வந்து பார்த்துட்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சலுகனை பண்ணி அந்த ரெண்டு பாட்டிகளுக்கும் நல்ல ஒரு சலுகனை கொடுத்து ஒரு நல்லது நடந்தது. ஸோ இந்த மாதிரி யூடியூப்ஸ், இந்த மாதிரி நம்மள மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்களால எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்றதுக்கு இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஆச்சரியம் முடிஞ்சுது. அடுத்தது ட்ராவலிங் பண்ணுறோம்லையே, அவங்கள வெளியே கூட்டி போகிற டைமில் ஆம்புலன்ஸஸ் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகுது, அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் 2-3 பேர் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான். ஸோ வழி விட முடியாத அளவுக்கு சில இதில் வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் அடிச்சுட்டே வருது. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், என்ன இவ்வளோ ஆம்புலன்ஸ் வருது, கச்சாமச்சான்னு போயிட்டே இருக்குது, ஆம்புலன்ஸ்லாம் நின்று ஃபாலோ பண்ணி போய் அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது, சரி அங்கே உள்ள நிலவரம் என்ன தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயம், ஹார்னே அடிக்காமல் போயிட்டுருப்பாங்க, 2 ஹார்ன் 3 ஹார்ன் கிங் 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 அடிச்சிட்டா அப்படின்னா அவனை அசிங்கமாக திட்டுற மாதிரி அர்த்தம். அவ்வளோ ஒரு டீசென்சியாக ஒரு டீசெண்டாக ஒரு நடக்கக்கூடிய, நாகரிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது
இங்கெல்லாம் வந்து நீங்கள் பத்து வாட்டி ஆரணம் அடித்தாலும் மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நாமளே கேவலமாக சிரிக்க வேண்டியது. சில பேர் இறங்கி வந்தனா திட்டிட்டு போவான், சில ஆட்டோக்காரன் அப்படி கையை காட்டி திட்டிட்டு போவான். ஸோ இதெல்லாம் நல்ல நிகழ்வுகள்லாம் நிறைய அரங்கிருச்சு ரோட்டில். ஸோ அதை விட டிராஃபிக் போலீஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம வாகன ஓட்டிகளை பேசுவாங்க நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறைய காது கிழிகிற மாதிரி அப்படியே ரத்தம் வர மாதிரிலாம் கெட்ட வார்த்தைலாம் கத்துவாங்க சில டிராஃபிக் போலீஸஸ் கத்துவார்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டிசிப்ளின்டு ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஹார்ன் அடிக்கிறது தெரிஞ்சவுடனே நம்மளுக்கே வெக்கம் வந்துருச்சு. சார் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. அடுத்தது அடுத்த உள்ளே வந்தவுடனே இந்த அப்படியே சார்ஜஸ் பண்ணுறதுக்கு, செல்லு சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் சில எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடாப்டர்ஸ் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இதுலேருந்து போடணும் அப்படின்னு பார்க்குறாரு. நான் கேட்குறேன், எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் நான் லேப்டாப்லாம் நார்மலாகவே சார்ஜ் பண்ணாமே செல்லாம் நான் நார்மலாக சார்ஜ் பண்ணலாம். இல்லை, இங்கே இந்தியன் கரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அங்கேயே சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, மக்கள் மேலே உள்ள அக்கறையில் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கெல்லாம் 230-240 வோல்ட்ஸுன்னு சொல்லுவாங்க கரண்ட் பாஸ் ஆகுறது, அங்கே 110 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவு. அப்படின்னா 230 வோல்ட்ஸ்லாம் ஒரு ஷாக்கு நம்மளுக்கு ஏதாவது தெரியாமல் ஒரு ஷாக் பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு அவசரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபேனோ இல்லை லைட்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது கை வச்சிட்டோம்னா தூக்கி அடிக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த பவர் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது அந்த வோல்ட் கம்மியாக இருக்கும்போது அந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயமும். அப்புறம் அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஜங்ஷன் பாக்ஸ்லலாம் நம்ம சுவிட்ச் பாக்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ரவுண்டு ஹோல் பெருசாக மேலே எர்த்து ஹோல் பார்த்திங்கன்னா விரலி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் ரெண்டு சின்ன பாயிண்ட்டுக்கு ரெண்டு, அதுக்கீழே ரெண்டு பெரிய ப்ளக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டப்பட்டையாக அப்படி சின்ன சின்னதாக லைன் லைனாக அப்படி தான் இருக்கும் அந்த ப்ளக்கு சொருகிற மெத்தேடு. ஸோ இதை பற்றி நான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதும் இல்லை, யோசனை பண்ணதும் இல்லை. நீங்களும் யாராவது யோசனை பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வரி வரியாக இருக்கக்கூடிய இந்த ப்ளக் பாயிண்ட் சிஸ்டம் அது ஏன் அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் சொல்கிறாரு அவர், இந்த மாதிரி விரல்கள் வந்து குழந்தைங்க வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணும் போதும் தெரியாமல் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொருகிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா விரலே உள்ளே போகாத அளவுக்கு அப்படியே வரி வரியாக மட்டும்தான் அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நாங்கள் கன்வெர்ட்டர் போட்டு தான் இங்கே இந்தியாவுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கவர்மெண்ட்டை வந்து பீப்புளை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கக்கூடிய டோட்டல் அந்த சிஸ்டமே, நம்ம ரஜினிகாந்த் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் பார்த்திங்கன்னா சிஸ்டமே மாற்றணும்னு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே ஒரு சொர்க்க பூமியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் போனவர் ஏன் 22 இயர்ஸாக இந்தியா பற்றி யோசிக்காமல், இங்கேயே பிறந்து வளர்ந்து சொந்த வீடு எல்லாமே இருந்தவர் திருப்பி 22 இயர்ஸ்க்கு அப்புறம் கடைசியில் சரி இருந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்ட் வந்திருப்பார் பிள்ளைது, சரி பார்த்துட்டு போவோம் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சேன்னு வந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் வந்திருக்காரே தவிர, நம்ம இந்தியா நாடு பார்த்துட்டு போகணுன்ற ஒரு ஃபீலிங்கோடு வந்தாரா இல்லையான்னு அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதெல்லாம் சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு ஷேம் அப்படின்றது இருக்குது. எப்படின்னா நம்ம நம்மளே நாமே ஷேம் பண்ணிக்கிறத விட ஆட்சியாளர்கள் இந்த கற்பனையெல்லாம் இருந்ததுன்னா, இந்த இமேஜினேஷன் இருந்ததுன்னா, இப்படிலாம் வச்சு இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. அடுத்தது நேச்சர் பற்றி, இங்கெல்லாம் பொங்கலுக்கு நம்ம வந்து பானையை வச்சு பொங்கலுக்கு வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி கொண்டாடுவது போல் அங்கே ஒரு பெரிய அது பேர் என்னமோ சொன்னார் பார்பிக்கோ என்னமோ ஒரு பேர் சொன்னார் என்னமோ. ஸோ அவங்க நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஒரு கெட் டுகெதர் கல்ச்சர், அதாவது ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுறது தீபாவளி கொண்டாடுறது மாதிரி அங்கே எப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து மொத்தமாக போய் ஒரு ஒரு பிக்னிக்கோ ஏதோ போனாங்க அப்படின்னா அந்த நெருப்புகளை மூட்டி விட்டு அந்த குச்சியில் கொறுத்து அந்த மீட் ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் மீன்கள் இதெல்லாம் வந்து அதில் கொறுத்துட்டு அதை அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து அது சாப்பிட்ற மெத்தட் இல்லை, அதோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷனாக வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே தடை பண்ணாமல் உடனே இப்போ பண்ணுறாங்க பார்த்திங்களா அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு நான் பாஸ் பண்ணியே அவனை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஜாமியா டெல்லி பல்கலைக்கழகம் லக்னோ பல்கலைக்கழகம் வடகிழக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை உடனே துப்பாக்கியில் சுட்டு பண்ணுறது தடங்களை இதை தடை பண்ணுறது. ஸோ போராட்டம் ப்ரொட்டஸ்டே பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் எப்படி பண்ணவே கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடத்தி அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தடை பாருங்கள் அவங்க எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை இன்டிமேஷன் பண்ணிவிட்டு இதை இனிமேல் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறது, இனிமேல் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க. ஏன் அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங் இந்த எரிப்பதனால் உண்டாகக்கூடிய அது நம்மளுக்கு நிறைய பெரிய சயின்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எரிப்பதனால் நடக்கக்கூடிய பூமிக்கு விளையக்கூடிய ஆபத்துக்கள்,
ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன எரிப்பு ஃபங்க்ஷன்லாம் குறைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரும் போதே அதுக்கு ஆல்டர்னேஷன் கொடுக்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபர்னேசஸ் வச்சு பண்ணுறதோ இல்லை புகைகள் கம்மியாக வரக்கூடிய சின்ன சின்ன நிலக்கரிகள் வச்சு எரிக்கக்கூடிய விஷயங்களோ. ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய படிப்படியாக குறைய குறைய அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி டோட்டலாகவே அதை ஜீரோ கொண்டு வரதுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்து மக்களை வந்து கஷ்டமும் படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது நம்ம நாடு இப்படி வர வேண்டுமே அப்படின்றது எப்படி இப்போ பேசும்போது பெரும் மூச்சு வந்ததோ அதுமாரி நம்மளுக்கும் கேட்கும்போது ஒரு பெரு மூச்சு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்மாக நாம் அனைவரும் இயற்கையும் இறைவனை வேண்டுபவர்கள் இறைவனையும் இயற்கையை நேசிப்பவர்கள் இயற்கையும் வேண்டிக் கொண்டு பெருமூச்சுடன் காத்திருப்போம். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்தால் ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைகளும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் போடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.